அனைவருக்கும் தமிழன்.com யூடியூப் சேனலின் வணக்கங்கள். பிக்பாஸ் சீசன் 5 கோலாகலமாக துவங்கியுள்ளது. தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வருகிறார். இதுவரை 4 சீசன்களையும் நடிகர் கமலஹாசனே தொகுத்து வழங்கி வந்தார். தற்போது சீசன் 5 கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த முறை கலந்து கொண்ட போட்டியாளர்கள் விவரம், யார் யார் பங்கேற்றுள்ளார்கள், இந்த முறை பிக்பாஸ் வீட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் பிக்பாஸில் இந்த டைம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 3 முதல் பிக்பாஸ் சீசன் 5 கோலாகலமாக துவங்கியுள்ளது நமக்கு தெரியும். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இந்த முறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறை முதல் போட்டியாளராக கானா பாடகி இசைபாணி அப்படிங்கிறவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சின்னத்திரை கலைஞர்கள், மாடலிங்கில் இருப்பவர்கள், நாட்டுப்புற பின்னணி பாடகி, மேடை நாடக கலைஞர்கள், விஜே மற்றும் ஒரு திருநங்கை உட்பட 18 போட்டியாளர்கள் இந்த முறை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த முறை பிக்பாஸ் வீட்டில் என்னென்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, நிகழ்ச்சி தொடங்கும் போதே பிக்பாஸ் வீட்டில் என்னென்ன இந்த முறை மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதால கமலஹாசன் அவர்களே பிக்பாஸ் வீட்டினுள் சென்று காண்பிப்பது போல ப்ரொமோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த முறை பிக்பாஸ் வீட்டு உள்ளேயும் சரி வெளியும் சரி இன்டீரியர் வேலைகளை ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் கார்டன் ஏரியாவில் இருந்த ஜிம் இல்லை, சிறைச்சாலை இல்லை. இந்த முறை சிறைக்கு பதிலாக நீச்சல் குளத்தை பாதாள சிறையாக மாற்றியுள்ளனர். அதே போல் உள்ளே நுழைவதற்கு வரவேற்பு அறை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். குறிப்பாக நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களையும் குறிக்கும் வகையில் இந்த பிக்பாஸ் 5 வீடு அமைந்திருக்கிறது சிறப்பம்சம். இப்போ போட்டியாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிக்பாஸ் சீசன் 5 முதல் போட்டியாளராக கானா பாடகி இசைவாணி அப்படிங்கிறவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவர் சென்னை துறைமுகம் பகுதியை சேர்ந்தவர். இவர் கானா பாடகியாக உள்ளார். பல்வேறு மேடை கச்சேரிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கானா பாடல்களை பாடி வருகிறார். அடுத்ததான் பிக்பாஸ் சீசன் 5 இரண்டாவது போட்டியாளராக ராஜு ஜெயமோகன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இவர் விஜய் டிவியில் பிரபலமாக இருக்கிற நாம் இருவர் நமக்கிருவர் உள்ளிட்ட சின்னத்திரை சீரியல்களில் நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மிமிக்ரி கலைஞரும் கூட. அடுத்ததாக பிக்பாஸ் சீசன் 5 மூன்றாவது போட்டியாளராக மதுமிதா ரங்கநாதன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவர் ஜெர்மனியை சேர்ந்த இலங்கை வாழ் தமிழரான மதுமிதா ரங்கநாதன். இவர் வந்து ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டும் மாடலிங்கிலும் ஈடுபட்டு வருகிறார். அடுத்ததாக பிக்பாஸில் 4வது போட்டியாளராக அபிஷேக் ராஜா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு. இவர் வந்து தொகுப்பாளராக தனது பயணத்தை துவங்கி இவர் பிரபல எஃப்எம் ரேடியோக்களிலும் இணையதளங்களிலும் தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். டிவி சேனல் ஒன்றிலும் இவர் தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 5வது போட்டியாளராக நமிதா அப்படிங்கிறவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு திருநங்கை, சர்வதேச திருநங்கைகளுக்கான போட்டியில் பங்கேற்று பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த போட்டியில் பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 6வது போட்டியாளராக விஜே பிரியங்கா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. விஜய் டிவியின் ஆஸ்தான தொகுப்பாளினியான இவர் வந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. முதல் முறையாக பிக்பாஸ் மூலமாக ஒரு போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 7வது போட்டியாளராக அபிநய் சென்றிருக்கார். ராமானுஜன், சென்னை 28 போன்ற படங்களிலும் இவர் நடித்துள்ளார். சினிமா துறையில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 8வது போட்டியாளராக பவானி ரெட்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவர் ஒரு சில படங்களிலும் நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ரெட்டைவால் குருவி, பாசமலர், சின்னத்தம்பி உள்ளிட்ட சீரியல்களையும் நடித்துள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 9வது போட்டியாளராக சின்ன பொண்ணு உள்ளே போயிருக்காங்க. நாட்டுப்புற பாடகியான இவர் சினிமாவில் நாக்குமுக்கா அப்படிங்கிற பாட்டு மூலமாக ரொம்ப பிரபலமானவர். இந்த சின்ன பொண்ணு 9வது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க.
அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 10வது போட்டியாளராக நாடியா சிங் உள்ளே போயிருக்காங்க. மாடலிங் துறையை சேர்ந்த இவர் வந்து டிக்டாக் ஆப் மூலமாக மிகவும் பிரபலமானவர். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 11வது போட்டியாளராக வருண் உள்ளே போயிருக்காரு. இவர் வந்து போகன், கோமாளி, பப்பி போன்ற படங்களில் நடித்துள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 12வது போட்டியாளராக இமான் அண்ணாச்சி உள்ளே போயிருக்காங்க. ஆரம்ப காலங்களில் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த இவர் வந்து மழலைகளுக்கான நிகழ்ச்சியில் ரொம்பவே பிரபலமடைந்தார். வெள்ளித்திரையிலும் பல படங்களில் நடித்து வருகிறார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 13வது போட்டியாளராக ஸ்ருதி ஜெயதேவன் பங்கேற்றிருக்கிறார். இவர் மாடலிங் துறையைச் சேர்ந்த இவர் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 14வது போட்டியாளராக அக்ஷரா ரெட்டி பங்கேற்றுள்ளார். இவர் ஒரு மாடல். இவர் பல்வேறு மாடலிங் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு படங்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிக்பாஸில் 15வது போட்டியாளராக இக்கி பெரி அப்படிங்கிறவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவர் வந்து தஞ்சாவூர் தமிழச்சியான இவர் ஒரு ராப் பாடகர் மற்றும் பாடல் எழுதுபவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 16வது போட்டியாளராக தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவங்க வந்து திண்டுக்கலை சேர்ந்த மேடை நாடக கலைஞர். பல்வேறு மேடை நாடகங்களில் நடித்துள்ளார். இவர் பிக்பாஸ் சீசன் 5ல போட்டியாளராக பங்கேற்றுள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே 17வது போட்டியாளராக மாஸ்டர் புகழ் சிபி உள்ளே போயிருக்காரு. இவர் வந்து பல குறும்படங்களில் நடித்துள்ளார். மாஸ்டர் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கடைசி மற்றும் 18வது போட்டியாளராக நிரு பங்கேற்றுள்ளார். இவர் வந்து ஒரு தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒன்றிணைத்து நடத்தி வர்றாரு. சினிமா ஆசையால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இனி வரும் நாட்களில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது இந்த வீடியோ மூலிமா பிக்பாஸில் பங்கேற்றுள்ள 18 போட்டியாளர்கள் அவர்களை பற்றின தகவல்களை பற்றி தெரிஞ்சிட்டிங்களா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.